ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்கின்க்கு இம்பார்ட்டண்டான ஒரு க்ரீம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அஞ்சு பியூட்டி அகாடமி சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் வந்து நம்மளோட ஸ்கின்க்கு எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு க்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர் தான். ஏன்னா நம்மளோட ஸ்கின் வந்து எப்போவுமே ட்ரையே ஆகக்கூடாது. ட்ரை ஆகாமல் நம்மளோட ஸ்கின் ஈரப்பதத்தோடே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்கின் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின் ட்ரை ஸ்கின்க்கு எப்படி நம்ம வாங்கலாம், ஆயிலி ஸ்கின்க்கு எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த க்ரீம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மேக்கப் முன்னாடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின் கேர் ரொட்டீன் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம், டெய்லியும் நீங்கள் ரெகுலர் யூஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களோட பட்ஜெட்க்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கின் எந்த மாதிரி டைப் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ட்ரை ஸ்கின்னா, ஆயிலி ஸ்கின்னா, உங்கள் ஸ்கின் ஃபஸ்ட்டு என்ன டைப்புன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் எந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்கள் வாங்க முடியும் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லிக்யூட் பேஸ் மாய்ஸ்சரைசர் வாங்கிக்கோங்க. அதுவே ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா க்ரீம் பேஸ் மாய்ஸ்சரை வாங்கிக்கோங்க. ஏன் ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு லிக்யூட் பேஸ்னால் அவங்களுக்கு லிக்யூடாக இருக்கும்போது அவங்களோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஆக்னீஸு, போஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு திக் பேஸ் ஒரு மாய்ஸ்சரை போடும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே க்ளோஸ் பண்ணுற போஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னும் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு லைட் வெயிட்டான லிக்யூட் மாய்ஸ்சரை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின்ல எந்த ஒரு டேமேஜ் பண்ணாமல் மாய்ஸ்சர் வந்து அவங்களோட ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். அதுக்காக ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க லிக்யூட் பேஸ் மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க ஏன் க்ரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கின் வந்து அப்படியே வறண்டு போய் அப்படியே ரொம்ப இதுவாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹைட்ரேட்டிங் தேவைப்படுது. இப்போது க்ரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர் அவங்க யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு திக்கான லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்களோட ஸ்கின் வந்து லாங் டைமுக்கு வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்கின் வந்து ஹோல் டே ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டிங் வச்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அது குவாலிம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்லிஸோட மாய்ஸ்சரைசர் தான். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ப்ராய்லிஸோட மாய்ஸ்சரைசர் தாங்க. இதில் வந்து ஹனி பீ இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்பவே இதோட ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெகுலராக நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ நம்மளோட ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா போட்ட உடனே அவ்வளோ ஒரு க்ளோவிங்கும் கிடைக்கும். நம்மளோட ஸ்கின் பார்த்திங்க ஹைட்ரேட்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் எம்ப்ராய்லிஸோட மாய்ஸ்சரைசர் பெஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் இதோட ரேட் அப்படி பார்த்திங்கன்னா இது சின்னது தான், இதுவே வந்து 1400 அந்த மாதிரி வரும். ஆனால் வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட். நம்ம நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ரெகுலராக நானுமே ரெகுலர் மேக்கப்புக்கு நான் கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுற வெரி பெஸ்ட் ப்ராடக்ட் எம்ப்ராய்லிஸோட மாய்ஸ்சரைசர். இது யார் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ப்ராய்லிஸோட மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிடியமோட மாய்ஸ்சரைசர் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா விட்டமின் இ இருக்குது இந்த மாய்ஸ்சரைசரில். நம்மளோட ஸ்கின்க்கு ரொம்பவே விட்டமின் இ வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று தான். இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 125 ml. இதோட ரேட் வந்து 1000 rupees. ஃபஸ்ட்டு 850 இருந்துச்சு, இப்போ வந்து ரீசெண்டாக இது வந்து ரேட் அதிகமாக இருக்குது, 1000 rupees நான் வாங்கும் போது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து ஆல் டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அப்படியே நம்மளோட ஸ்கின்னோட நல்லா ஈஸியாக ஸ்மஜ் ஆகிடுது. அதனால ரொம்பவே இதோட குவாலிட்டி கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணாலும் நம்மளோட ஸ்கின்னோட ஈஸியாக வந்து
ஸ்மஜ் ஆகிடுது. நான் இந்த க்ரீம் இது பார்த்திங்க, இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின்னோட ட்ரை ஸ்கின்க்கு ரொம்பவே ஒர்க் ஆகுது. நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் ட்ரை ஸ்கின்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனால் இது ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு இந்த நியூட்ரிடெமோட மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது சூப்பராக இருக்கும். இந்த வின்டர் சீசனில் நம்மளோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலுமே இப்போ வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு ட்ரை ஸ்கின்னாக தான் இருக்கும். இந்த மாதிரி சீசனில் நியூட்ரிடெம் மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுவுமே நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பான்ஸோட லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னாகவங்களுக்கு ஒரு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிக்யூடாக இருக்கும், ரொம்ப க்ரீமியாக இல்லாமல் லிக்யூடாக இருக்கும். நம்மளோட ஹேக்னி ப்ரோ ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணும் போதே, அவங்களோட ஸ்கின்ல நம்ம யூஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்ளை பண்ண அந்த ஃபீலே இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இது வந்து லிக்யூட் பேஸில் இருக்குது, அதனால் அவங்களுக்கு யூஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு அவங்களுக்கு ஆக்னியாக இருக்கட்டும், ஃபோஸாக இருக்கட்டும், க்ரீம் க்ரீம் பேஸில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து அவங்களோட ஆக்னியும் சரி ஃபோஸும் சரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி லிக்யூட் பேஸில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்களோட ஸ்கின்னோட ஈஸியாக மிங்கிள் ஆகிக்கும், அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அதனால் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பான்ஸோட லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். அதில் அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆயில் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவியோட மாய்ஸ்சரைசர் தான். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லிக்யூடாகவும் இருக்காது, க்ரீமியாகவும் இருக்கும். ஒரு ஒரு சூப்பரான க்ரீம் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ராடக்ட் நம்மளுக்கு இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட் மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்படின்ட்டே போட்டிருக்கோம். இது நம்ம ஃபேஸ் பாடி ஹேண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட்டான மாய்ஸ்சரைசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிவியோட மாய்ஸ்சரைசர் நம்ம சொல்லலாம். அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து ஆயில் ஃப்ரீயா இல்லை என்ன, இது ட்ரை ஸ்கின்னா ஆயிலி ஸ்கின்னா அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் நல்லாவே மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நான் சொன்னது தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது, உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி எந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது நான் ரெகுலர் பேஸில் நான் யூஸ் பண்ணிட்டு வர ப்ராடக்டை தான் நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் அஞ்சு பியூட்டி அகாடமி சேனலில் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.